தற்போதைய அண்மைச் செய்தி. நாளை சென்னையில் பள்ளிகள் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் நாளை அனைத்து வகை பள்ளிகளிலும் முழு பணிநாளாக கருதி செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. தொடர் மழையின் காரணமாக விடுமுறை விடப்பட்டதை ஈடு செய்யும் வகையில் நாளை பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நாளை அனைத்து வகை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி. கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். நாளைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் செயல்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கின்றது. அதற்கான செய்தி குறிப்பினை சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்கின்றது. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விவரம் என்பது, தொடர் பெருமழையின் காரணமாக சென்னை மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்பணி நாட்களை ஈடு செய்திருக்கூடிய வகையிலே 28ஆம் தேதி, அதாவது நாளைய தினம், சென்னை மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அனைத்து வகை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு செவ்வாய்க்கிழமை பாட வேலையினை பின்பற்றி முழு பணி நாளாக கருதி செயல்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளிலே இது போன்று பள்ளிக்கூடங்கள் நடத்தப்படும் போது ஒவ்வொரு பாட வேலை பின்பற்றப்படுவது வழக்கம். எனவே அதன்படி நாளைய தினம் செவ்வாய்க்கிழமைக்கான அந்த டைம் டேபிள் என்ன இருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே பாடங்கள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு தயார்படுத்தக்கூடிய வகையிலே இந்த நாளினை பயன்படுத்தி அந்த மாணவர்களுக்கு தேவையான அந்த பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எனவே சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் நாளைய தினம் அனைத்து பள்ளிகளும் தலைமை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அந்த தகவலினை என உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஷாம், புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.